அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய பிள்ளைகள் வந்து நல்ல படிக்கணும், நல்ல நினைவாற்றல் வச்சுருக்கணும், நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக ஒரு சின்ன தகவலை உங்களோட நான் இன்றைக்கி பகிர்ந்துக்கிறேங்க. புத்தர் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பார், நம்ம எல்லாம் நல்ல பழக்கத்துக்கு அடிமை ஆகணும், நல்ல பழக்கத்துக்கு அடிமை ஆகணும்னு சொல்லிட்டு. பழக்கங்கள் வந்து நம்மளை அடிமைப்படுத்திடுங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காலையில் டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும், அவங்களுக்கு அந்த டீயை குடிக்கலன்னா அவங்களுக்கு அந்த வேலையே எதுவுமே செய்ய முடியாதுங்க. அதே மாதிரி ஒரு சில ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா பேப்பர் படிக்கணும்னு நினைப்பாங்க, அந்த பேப்பர் படிக்கலைன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும், தலை வெடிச்சிடும் அவங்களுக்கு. ஏன்னா பேப்பரில் இருக்க எல்லா குப்பைகளும் தான் மனசுக்குள்ளே போட்டுக்கணும். சரி, அதை விடுங்க, நம்ம விஷயத்துக்கு வருவோம். சரிங்க, பெற்றோர்கள் நினைக்கிற மாதிரி உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், நினைவாற்றல் இது மூணுமே நல்லா செய்யறதுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்த முடியுமாங்க? ஆமாங்க, நிச்சயமாக ஏற்படுத்த முடியுங்க. தங்களுடைய பசங்களுக்கு அதை ஏற்படுத்துகிறாங்க. என்ன பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோப்பு காரணம் போடுறாங்க. தோப்பு காரணம் போடுறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரெண்டு பக்கம் மூளையும் சரியான அளவில் கரெக்டாக வேலை செய்யுங்க, ஒருங்கே இணைஞ்சு வேலை செய்யுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா, எப்பெல்லாம் நம்மளுடைய இடது கை வலது பக்கம் போதோ அப்போல்லாம் வலது பக்கம் மூளை வேலை செய்யுங்க, எப்பெல்லாம் நம்மளுடைய வலது கை இடது பக்கம் போதோ அப்போல்லாம் இடது பக்கம் மூலம் நல்லா வேலை செய்யுங்க. இந்த ரெண்டு மூலையும் ஒரே சமயத்தில் வேலை செய்யணும் அப்படின்னா தோப்பு காரணம் தாங்க சிறந்த வழி. உலகத்தில் இந்த தோப்பு காரணத்துக்கு என்ன பேர் தெரியுமாங்க? சூப்பர் பிரெயின் பவர் யோகாங்க. இது யாருங்க கண்டுபிடிச்சது? நம்ம இருக்காருங்க. சரிங்க, இப்போ இந்த தோப்பு காரணம் போகிறதுனால என்னங்க பெனிஃபிட்டு? சரிங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பக்கம் மூலையும் சரியாக வேலை செய்யும். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் இருக்குங்க, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வர்ம கலையில் பார்த்திங்கன்னா கைகளில் நிறைய புள்ளிகள் இருக்குது, வர்ம புள்ளிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கால்கள்லையும் நிறைய வர்ம புள்ளிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்க, அதை விட அதிகமாக வர்ம புள்ளிகள் நம்ம உடம்புல எங்கே இருக்குதுன்னா நம்ம காதில் தாங்க இருக்குது. இந்த காது பார்த்திங்கன்னா நம்ம கர்ப்பப்பையில் எப்படி படுத்துக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி இருக்கும். இந்த காதில் 36 வர்ம பாயிண்ட்ஸ் இருக்குங்க. இந்த காதை பிடிச்சி கொஞ்சம் நல்லா இழுத்து பாருங்கள், அப்புறம் உடம்பு எப்படி நல்லா வேலை செய்யுதுன்னு தெரியும் உங்களுக்கு. சரிங்க, அது மட்டும் இல்லைங்க, இந்த காது பிடிச்சி இழுக்கிறதுனால எத்தனையோ பேருக்கு மைக்ரைன் பிரச்சனைன்றது யாரையும் குணப்படுத்த முடியாதது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மைக்ரைன் பிரச்சனையே இந்த காதை பிடிச்சி கொஞ்சம் இழுத்து பாருங்களேன், எவ்வளோ சீக்கிரமாக குணமாகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியுங்க. சரிங்க, அப்போ தினமும் பசங்கள் ப்ரேயர் பண்ணும்போது காலையில் 10 தோப்பு காரணம், சாயங்காலம் ஒரு 10 தோப்பு காரணம் போட வச்சு பாருங்களேன். சுவாமி விவேகானந்தர் என்ன தெரியுமா அவங்க சொல்கிறாரு, ஏ சவுண்ட் மைண்ட் இன் ஏ சவுண்ட் பாடின்னு சொல்கிறாரு. The intellectual development should be accompanied by physical development. அப்படின்னு சொல்கிறார். உடல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க மனசு இருக்கும், மனசு எப்படி இருக்குங்கோ அதே மாதிரி தாங்க உடலும் இருக்கும். இது ரெண்டுமே நல்லா இருக்கணுங்க. அப்போ ஒன்று நல்லா இல்லைனா ஒன்று நல்லா இருக்காதுங்க. இது ரெண்டுமே கரெக்டாக வேலை செய்கிறதுக்கு தோப்பு காரணம் தாங்க. மூளைக்கும் நல்லா வேலை செய்யும், அதே மாதிரி உடலுக்கும் நல்லா வேலையை கொடுக்குங்க. எப்படிங்க, காது பிடிச்சி நல்லா உட்காரும் போது நம்ம உடம்புல இந்த ரெண்டு டைஸ் வந்து, அதாவது என்னென்னா, இந்த ஜிம்மு போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த டைஸ்க்காக நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அவங்களாம் இந்த தோப்பு காரணத்தை போட்டு பாருங்களேன், இந்த டைஸ் எந்த அளவுக்கு இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லி. எப்பயுமே ஆண்கள் வந்து வீரத்துக்கு அடி தொடையை அடித்து நல்லா காட்டுவாங்க, அடி தொடையை அடித்து காட்டுறதுக்கு அவங்க தொடை நல்ல பலமாக இருக்குனாலங்க. ஆமாங்க, ஆண்களுடைய வீரமே தொடையில் தாங்க இருக்குது. அந்த தொடை நல்லா பகுதி தொடை பகுதி நல்லா வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோப்பு காரணத்தை போட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனமும் ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல நினைவாற்றலாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து தன்னுடைய பசங்களுக்கு ஒரு நல்ல பழக்கத்தை அடிமைப்படுத்தணுமா இல்லையங்க? அப்படி அடிமைப்படுத்துறது டெய்லியும் காலையில் ப்ரேயர் பண்ணும்போது தோப்பு காரணத்தை போட்டு ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க மிக சிறந்த ஒரு நல்ல பழக்கத்துக்கு அடிமையாயிடுவாங்க, அவங்க வாழ்க்கையில் பல மாற்றங்களும் ஏற்படுங்க. செஞ்சு தான் பாருங்கண்ணா. தேங்க்யூ.